அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் டு சகிஸ் ஆஃப் மதுரை. இன்றைக்கி நம்ம ஃபலூதா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் சப்ஜா சீட்ஸை ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கடல் பாசி அக்ரகார் அதுவும் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம அக்ரகாரை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அக்ரகார் பாயில் ஆகிருக்குது. பக்கத்துலேயே ஹாஃப் லிட்டர் மில்க் அதையும் ஒரு பேனில் ஊற்றி அதையும் பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டும் பாயில் ஆகட்டும். இப்போது ஆக்ரகார் நல்லா டிசால்வ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதில் ஹாஃப் கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கோங்க. நல்லா சுகர் டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்து பாலும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொதித்தோடனே அதுலேயும் ஹாஃப் கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரோஸ் எசன்ஸ் அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா சில் பண்ண விட்டுருங்க. இப்போது ஆக்ரகாரை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ அதில் ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் கொஞ்சம் க்ரீன் கலர் ஆட் பண்ணுறேன். ரெட் கலர் ஆற விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபலதா செய்கிறதுக்குரிய சேமியா செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் வாட்டர் எடுத்து ஐஸ் கியூப்ஸ் நிறையா போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து ஹாஃப் கப் கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் சுகர் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு வாட்டர் 250 ml வாட்டர். எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப்பில் 250 ml வாட்டர். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிறத ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கு. பாருங்கள் இப்படி கெட்டியாகி வந்துருச்சு. இப்போ கெட்டியாகி வந்தோடனே இதை வந்து ஒரு முறுக்கு புளியில் வச்சு நம்ம புளிஞ்சு எடுத்துக்கிடணும். அப்படி இல்லைன்னாக்கா ஒரு பால் கவர் எடுத்து அதை கட் பண்ணி அதில் கோன் மாதிரி செஞ்சு அதில் இந்த எப்படி ஃபுல்லாக நல்லா புளிஞ்சிட்ருக்கோங்க. நல்லா சூடாக இருக்கும்போதே செய்யுங்க. இதுதான் பலதாக்குரிய செய்யும். நீங்கள் இது செய்யலை அப்படின்னாக்கா சேமியா கூட ஊற வச்சு போட்டுக்கிறலாம் வேக வச்சு. இப்போ பாருங்கள் பலதாக்குரிய சேமியா ரெடி ஆயிடுச்சு. இந்த எப்படி தான் இருக்கும். இதை அப்படியே போய் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. கொஞ்சம் நேரத்துக்கு செட் ஆகட்டும். நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப எடுத்து போட்டுக்கோங்க. அது வரைக்கும் ஃப்ரிட்ஜிலே இருக்கட்டும். இப்போது கடல் பாசியும் நல்லா செட் ஆகிடுச்சு. அதை நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடல் பாசியை இப்படி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ குட்டியாக கட் பண்ணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் பண்ணியிருக்க சப்ஜா சீட்ஸ் போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க சேமியா அது 1 டீஸ்பூன். நெக்ஸ்ட் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கடல் பாசி அது கொஞ்சம். நெக்ஸ்ட் ரெட் கலர் கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் கொடுத்தோம்னா நான் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் மேங்கோ ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பால் ஐஸ் கியூப் கரைச்சிருக்கோம். இப்போ நம்ம ஃபைனலாக
நம்ம செஞ்சதுக்கு நம்ம ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ரோஸ் சிரப், கார்னிஷிங்காக கொஞ்சம் ரோஸ் சிரப். இப்போ சூப்பர் அண்ட் எம்மியான ஃபாலுதா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.